துணைமுதல்வருங்கிறது உபயோக பிரதேச பதிவாயிருக்கு. கமல்ஹாசன் சொன்னா அவர் மட்டும் ராஜினாமா இந்த அரசை களையணும் அப்படிங்கிறாரு கமல்ஹாசன். குற்றச்சாட்டு பதிவான உடனே இப்பொழுது நடைமுறையில ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தால் எஃப்ஐஆர் என்பது முதல்ல குற்றச்சாட்டு பதிவு என்பது ஒரு எஃப்ஐஆர் நடைமுறை, முதல் அறிக்கை நடைமுறை அவர் குற்றவாளி என்று எந்த சட்டத்தில் இருக்கின்றது என்பது கமல்ஹாசன் தான் தெரியப்படுத்த வேண்டும். கமல்ஹாசன் அதிமேதாவதியாக பேசிக் கொண்டிருக்கிறார், அரசியலுக்கே லாயக்கற்றவர் என்பதை அவர் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றார். எஃப்ஐஆர் போட்ட உடனே குற்றவாளி என்பது என்றைக்கு எந்த சட்டத்தில் இருக்கின்றது? அதே போலத்தான் இது குற்றச்சாட்டுகள் எத்தனையோ பதிவாகும், நிறுவனமாகின்ற நேரத்தில் தான் அது ஊர்ஜிதமாகும். இதுவரை எந்த குற்றச்சாட்டும் மாண்புமிகு அம்மாவின் அரசின் மீது எந்த ஊழல் குற்றச்சாட்டும் இதுவரை 16 ஆண்டு காலம் அம்மாவர்கள் முதலமைச்சராக இருந்திருக்கின்றார்கள், இன்றைக்கு இந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, எந்த ஊழல் குற்றச்சாட்டும் இன்றைக்கு சட்டமன்றம் கூட 46 நாட்கள் நடைபெற்றது, அதில் மாண்புமிகு எதிர்கட்சி செயலர் ஸ்டாலின் உள்ளிட்ட அத்தனை பேரும் பல்வேறு பிரச்சனைகள்லாம் அங்கே எழுப்ப முடிந்ததை தவிர எதையும் அவர்களால் அங்கே சட்டமன்றத்தில் கூட நிரூபிக்க முடியவில்லை. எனவே எதற்கு ஆதாரம் இல்லை என்பது தான் இதை காட்டுகிறது என்பதை தெரிவித்தது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.